பண்ணிட்டோம். இது வந்து தலித் இயக்கம். பாமர மகனாகிய தீண்டத்தகாதவன், தாழ்த்தப்பட்டவன். அவன் தாழ்ந்தவன் அல்ல, இவர்களால் அவன் தாழ்த்தப்பட்டவன். அவனை நாங்க இப்ப மறுக்க கொண்டு வர்றோம். நாங்களும் யாரோ அரபு நாட்டில் இருந்தா குதிச்சிட்டோம். நோ நோ, ஒரு காலத்தில் ஆதி திராவிடர்களாக இருந்தவர்கள் தான் நாங்களும். ஆதி இனமாக இங்கே இருந்தோம். இந்த ஆரிய பார்ப்பன கூட்டங்கள் கைபர் போலன் கணவாய் வழியாக இந்திய மண்ணுக்குள் வந்து திராவிடர்களாக வாழ்ந்த எங்களிடையே பிளவு சக்திகளை உண்டு பண்ணியது. எங்களை தாழ்த்தப்பட்டவனாக, தீண்டத்தலாகவனாக, விபச்சாரி மகன் என்று முத்திரை குத்தியது சூத்திரன் என்றெல்லாம். அப்படி முத்திரை குத்தப்பட்ட எங்களுக்கு சமத்துவமும் சகோதரத்துவமும் தேவைப்பட்டது. நாங்கள் அந்த சமத்துவத்துக்கும் சகோதரத்துக்கும் ஏங்கி தவித்து தவித்து செருப்பு தொடச்சவங்க எங்கள இருக்காங்க. கக்கூஸ் அல்லவன், மலம் அல்லவன், காவா அல்லனவெல்லாம் எங்களிலும் இருக்காங்க. இப்படியெல்லாம் ஏங்கி எங்களுடைய இயக்கத்தின் கனவாக நாங்கள் காட்டிக்கொண்டிருக்கும் போது அரபு நாட்டிலிருந்து வந்த வியாபாரிகளை கண்டோம். அவர்கள் கட்டி தழுவுவதையும் ஒன்றாக உட்கார்ந்து உணவருந்துவதையும் ஒரு சாந்தி சமாதானம் என்ற ஒரே இறை ஒரே நெறி ஒரே மறை என்ற வழியிலே செல்வதை கண்டோம். இப்படி ஒன்றுக்குத்தானே காத்து கொண்டிருந்தோம் என்று நாங்கள் இறக்குமதி செய்த மார்க்கம்தான் இஸ்லாமிய ஒழிய இந்த ஆரிய இந்து பார்ப்பன வேதங்கள் போல் இன்னொரு நாட்டிலிருந்து வந்தவர்கள் அல்ல நாங்கள். நீங்கள் வந்தேறிகள், நாடோடிகள், நாட்டை ஆள்கிறீர்கள். ஆனால் இந்த மண்ணின் சொந்தக்காரர்களை பார்த்து தேச துறவிகள் என்கிறீர்கள். டேய், இந்த தேசம் எங்களுக்கு விசுவாசமாக இல்லாதவரை இந்த தேசத்துக்கு நாங்கள் விசுவாசமாக இருக்க மாட்டோம் மாட்டோம் மாட்டோம். எங்கிருந்தோ வந்த வந்தோயரி நாடோடி அகரவேட்ட யாரை பார்த்து சொல்லுகிறாய் தேச துரோகி என்று? நாங்கள் இறக்குமதி செய்த மார்க்கம்தான் இஸ்லாம். நாங்கள் இனத்தால் திராவிடர்கள், மதத்தால் தான் முஸ்லிம்கள், மொழியால் தமிழர்கள், தேசத்தால் இந்தியர்கள். அந்த கருத்துக்காக எங்கள் உயிர் ஆவி பொருள் அனைத்தையும் அர்ப்பணிக்க தயாரானவர்கள். உங்களைப் போல் நாங்களும் ஒரு காலத்தில் தாழ்த்தப்பட்டவனாக இருந்தவர்கள். எங்களுடைய நிலையை எந்த சட்டத்தாலும் எந்த அரசியலாலும் எந்தவித ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாதனால் தான் அந்த கூட்டை விட்டு, அந்த சிறையை விட்டு, அந்த டிச்சு தண்ணியை விட்டு வெளியேற நாங்கள் போற்றிக்கொண்ட போர்வைதான் இஸ்லாம். நீ இன்னும் 100 வருடங்களுக்கு இந்துவாக இருங்கள், சத்தியமாக உங்களுக்கு சமத்துவம் இருக்காது. தோழர்களே, பிரதம மந்திரியின் மனைவி கூட இந்திய நாட்டின் பிரதம மந்திரிக்கு கூட மனைவியாக வந்து விடலாம். அவள் இந்திரா காந்திக்கு மருமகளாக வந்து விடலாம். கோயிலுக்குள் நுழைய அவளுக்கு இன்னும் தடை. ஆனால் உங்களுக்கு after all ஒரு கிளியரன்ஸ் சர்டிபிகேட். Just to say Lord is one Lord and Messenger Prophet Muhammad is his only messenger. Finish. Come inside. உன்னை எவனா தீண்டத்தகாதவன் சொன்னானா அவன் கழுத்து காத்தால கூவத்துல மிதக்கும் டாக்டர். இன்று பாராளுமன்றத்தில் அமைச்சர் சொல்லியிருக்கான் பாத்தியா, கற்பழிக்கப்பட்ட பெண்களோட வரலாறு 40 வருஷத்துல எடுத்து பார்த்தோம். ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு இனத்த பெண்கள் தான் அதிகம். எங்க முஸ்லீம் பொம்பளைய தொட்டிருந்தான்னா 3 தலைமுறைக்கு அறுத்துருப்பான் டாக்டர். நீ அந்த ஜாதியில இருக்க, உன்னை தொட முடியல. தீன்றான் தீன்றான், கத்திக்கிட்டே இருக்கிறது என்ன பண்ற? விட்டுட்டு வா, தொப்பிய போடு, நாரா தக்பீர்னு சொல்லு. ஒவ்வொரு கிராமத்துக்கு நாங்க போயிருக்கிறோம். தருமபுரியில பண்ணி விட்டோம், 2 நாள் கவர்மெண்ட்க்கு தந்தி கொடுத்தோம், பேப்பர்ல எல்லாம் போட்டு விட்டான். கண்டுக்கல, தண்ணி எடுக்காதீங்கறான். கீழ் ஜாதி முஸ்லீம் ஆக்கிட்டோம், எப்படி கீழ் ஜாதிங்க? அடி கேட்டா உயிரி வெள்ளி கோர்ட்டுங்க. ஆமா, கோர்ட்ல வர இன்னைக்கு கூட ஒருத்தன் பெட்டிஷன் கொடுத்துருக்கான். சாபானு வழக்கு நடும்போது கூட நம்ம என்ன சொன்னோம், ஷரியத் சட்டம் முஸ்லீம், முஹம்மதன் ஆக்ட், இஸ்லாமிக் பர்சனல் லா, அதுல தலையிடுகின்ற உரிமை எவனுக்கும் கிடையாது. இது ஒரு மத சார்பற்ற நாடுறா மடையா. அதை உணராமல் இந்துஸ்தான் இந்துஸ்தான் இந்துஸ்தான். பிரதமர் கூட நேத்தோ முந்தா நேத்தோ ரெக்கார்ட் பண்ண, சின்ன போய் அவனுக்கு விஷயம் தெரியாது, விளையாண்டு போட்டு போயிடுறான். எடுத்து சொல்லணும் பக்கத்தில் இருக்கவனுங்க, இவனுக்கு தேசிய கீசியம் பேசுவானுங்க. பேசும்போது ஹிந்துஸ்தான், என்னடா ஹிந்துஸ்தான், இஸ் இந்தியா தென் இந்துஸ்தான், இஸ் எ செகுலர் ஸ்டேட், மதசார்பற்ற ஒரு நாடு. நீ இந்துஸ்தான் என்று நீ சொல்ல, நாளைக்கு கொங்குஸ்தான் என்று கவுண்டன் சொல்லுவான், வன்னியஸ்தான் வன்னியஸ்தான் சொல்லுவான், பரஸ்தான் இவன் சொல்லுவான், சக்கிலிஸ்தான். எங்களுக்கு கபரஸ்தானா? முடிடா முஸ்லீமெல்லாம் வாழ எடுத்து இந்துஸ்தான் என்று சொன்னவனே அங்கேயே அரை தேச விரோதி. நீ எல்லாம் இந்துஸ்தான் இந்துஸ்தான் போயிருவ, பேர் வைக்கிறது வா, இந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ், இந்துஸ்தான் டெலி பிரிண்டர். என்னடா வே, சுதந்திரம் கிடைக்கும் போது என்ன சொன்ன மகாத்மா காந்தினா, உங்களுக்கு எல்லாம் வேட்டிதாரேனா? இப்ப என்ன நினைக்கிறோம், இருக்கிற கோபத்தை அவுக்காம இருந்தா நினைக்கிறோம். அறிவு கொள்ளுங்கப்பா முஸ்லீம்களே.